ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி குக்கர் லைட். ஸோ இந்த யம்மியான அவல் பாயசம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ விட்டுருக்கேன். அதில் வந்து நான் கிரேப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் வந்து முந்திரி இருந்திருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு கப் அவல் வந்து எடுத்திருக்கேன். அவலையும் இதே கீலேயே வந்து போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்ல கலர் வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. கீ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க, அப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா பால் வந்து காய்ச்சின பால் வந்து ஒரு 3 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பால் ஆடையோடையே சேர்த்திக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கிளாஸ் வந்து தண்ணியை எடுத்துக்கிறேன். இது போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒன்ஸ் இது வந்து இது கொதிக்க ஆரம்பிக்கும், இப்போ இது கூட வந்து ஒரு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இது வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணணும். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காய்ச்சாத பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சக்கரை போட்டதுமே வந்து பால் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப் வந்து சக்கரை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். என்னோடய நாட்டு சக்கரையில் வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்குது, அதனால் நான் டைரெக்டாக வந்து போட்டிருக்கேன். உங்களோடதில் வந்து டஸ்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுதான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் சுகர் வந்து வேண்டாம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும், அவல் எல்லாமே நல்லா வேகும். 5 minutes later. ஸோ இப்போ நல்லா ரெடி கொதிச்சிருச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட அவல் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.